புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு துறை செயலர் அசோக்குமார் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் நீதிமன்ற அறிவுறுத்தல்படி வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு மே 3 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மே 2 தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அதிகாரிகள் கண்டிப்பாக RT-PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வாக்கு எண்ணும் அறையில் நுழைபவர்கள் நெகட்டிவ் சர்டிபிகேட்டை காண்பிக்க வேண்டும். தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருவர் மட்டுமே சான்றிதழ் வாங்க செல்லலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தினசரி இரவு 10 முதல் காலை 5 வரை இரவு நேர பொது முடக்கம் மற்றும் அத்தியாவசிய கடைகள் சேவை நிறுவனங்கள் மட்டும் இரவு 10 வரை இயங்கலாம் என்ற உத்தரவு தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.